என் இனிய தமிழ் மக்களே, ஒரு கலைஞன் என்பவன் யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் பயப்படாமல் நெஞ்சுறுதியோடு பாரதியைப் போல் சமூக விழிப்புணர்வுக்காக போராடுபவர். எழுத்தாளராக இருக்கட்டும், கவியனாக இருக்கட்டும், திரைப்படக் கலைஞனாக இருந்தாலும் சரி, விமர்சனமாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியாக துணிச்சலுடன் தன் கருத்தை இந்த சமூகத்திலே பதிவு செய்ய வேண்டியவன். அதுதான் அவன் பொது வாழ்வின் கடமை. பயந்து ஒளிபவன் கலைஞனாக இருக்க முடியாது, எழுத்தாளனாக இருக்க முடியாது, படைப்பாளியாக இருக்க முடியாது. கலைஞர்கள் படைப்பாளிகள் என்று கூறிக்கொள்ளும் எங்கள் திரையுலக அன்பர்கள், ஏன் இந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கும் ஒரு தமிழ் கலைஞன் கமலஹாசன் விஷயத்தில் மட்டும் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. திரையில் ஒரு சிலர் மட்டும்தான் ஆதரிக்கின்றார்கள், அவர்கள் மட்டும்தான் கலைஞர்களா? திரையுலகில் இத்தனை அமைப்புகள் இருக்கின்றன, இந்த அமைப்புகள் பிளவுபட்டு கிடப்பதாலோ என்னவோ, தனிப்பட்ட மனமாச்சரியங்களாலோ என்னவோ, யாரும் வாய் திறக்க மறுக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும். இன்று கமலஹாசனுக்குத்தானே வயிற்று வலி தலைவலி என்று நினைத்தால், நாளை நம்மில் ஒருவருக்கு வந்துவிட்டால் நிவாரணத்துக்கு யாரிடம் போய் நிற்பது? நமக்குள் ஒற்றுமை இல்லை. ஒன்றுவிட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இன்று விஸ்வரூபத்திற்கு வைத்த தடை தமிழ் கலைஞனாக உள்ள கமலுக்கும் மட்டும் வைத்த தடை அல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா கலைஞனுக்கும் படைப்பாளிகளுக்கும் வைக்கப்பட்ட தடையாக கருதுகிறேன். சினிமா, நாடகம், எழுத்து, கவிதை சமூக விழிப்புணர்வுக்கு துணையாக இருக்க வேண்டும். கமல் என்ற தமிழ் கலைஞன் வியாபாரத்திற்காக தன்னை ஒருபோதும் அடகு வைத்தவன் இல்லை, சமூக பொறுப்புள்ளவன். மூட நம்பிக்கை முறியடிக்க வேண்டும் என்ற தத்துவத்தில் திரையுலகில் மீசை வைக்காத பாரதியார், அவன் இந்த சமூகத்தில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று படம் எடுப்பானா? ஒரு மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு தணிக்கை குழு, அதில் அங்கம் வகிக்கும் மத்திய அரசின் தணிக்கை அதிகாரி, அவருடன் பொது வாழ்விலே அக்கறை கொண்ட சில சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒரு அமைப்பு, இதில் ஒரு முஸ்லிம் அங்கத்தினரும் இருக்கிறார். அவர் உட்பட தணிக்கை குழு அங்கீகரித்த ஒரு திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று சிலர் சொன்னால், இந்திய அரசியல் சட்டத்தில் நாம் எங்கே நின்று நியாயம் கேட்க முடியும்? புரியவில்லை. இந்திய அரசியல் சட்டம் எங்கே நின்று என்னை போன்ற ஒரு சாதாரண குடிமகனை, சாதாரண கலைஞனை பாதுகாக்கும் என்று புரியவில்லை. தொலைக்காட்சியில் நொண்டிச்சாக்காக சிலர் சொல்கிறார்கள், படத்தில் பாட்டு இல்லை, காதல் காட்சிகள் இல்லை, காமெடி இல்லை, இது ஒரு ஆவணப்படம் என்று. படம் பார்த்தவன் நான். தொழில்நுட்பத்திலும் கதை சொல்லும் விதத்திலும் உலகத்தரத்திற்கு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு தமிழன் உயர்ந்து நிற்கிறான். சக கலைஞனாக கமல், தமிழனாக தொழில்நுட்பத்தில் உயர்ந்து நிற்கிறாய், உலகத்தரத்திற்கு கொண்டு செல்கிறாய், தமிழ் மக்கள் அனைவரும் உனக்கு தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பெருமையாக ஒரு சக கலைஞனாக பாராட்டிவிட்டு வெளியே வந்தவன் தான். ஒரு ஆவணப்படம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு ஆவணப்படத்திற்கு 100 கோடி ரூபாய் செலவழித்து படம் எடுக்க கலைஞன் கமலஹாசன் பைத்தியக்காரனா? உலகில் நடந்த நிகழ்வுகளை பார்த்ததை, கேட்டதை, உணர்ந்ததை, வாழ்க்கையில் அனுபவித்ததை ஒரு சமூக வலியோடு பூடகமாக சொல்லுவது ஒரு படைப்பாளியினுடைய கடமை. அது தார்மீக படைப்பு. தார்மீக படைப்பு சுதந்திரம். தயவுசெய்து சகோதரர்களே, எங்கள் அப்பன் குதிருக்கில் இல்லை என்று தங்களை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று தங்களை பணிவோடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். யார் எந்த அடையாளங்களை கொண்டிருந்தாலும் இந்த மண்ணில் உள்ளவரை அவன் இந்தியனே. ஒரு நல்ல கலைஞனை, ஒரு தமிழ் கலைஞனை, தமிழ் திரையுலகிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கலைஞனை, ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவனை காயப்படுத்தி அதில் வழியும் ரத்தத்தை ருசி பார்க்காதீர்கள். என் இனிய தமிழ் மக்களே, நீங்கள் யோசிக்க தெரிந்தவர்கள்,
சிந்தித்து பாருங்கள். நியாயத்துக்கு போராடி ஒரு நடுநிலை கலைஞனுக்கு கையொடுக்க வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை. தவறுகளில்லா தமிழன் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம். நன்றி. அன்புடன், பாரதிராஜா.